வணக்கம். இன்று புதுவையில் வந்து கிட்டத்தட்ட 46 நபர்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் வந்து கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் 36 நபர்கள் இருக்கிறார்கள். ஜிப்மரில் வந்து 9 நபர்கள் இருக்கிறார்கள். மற்றும் புதுவையை சேர்ந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று மட்டும் 9 நபர்கள் கொரோனா இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் வந்து 13 இடங்களை அந்த நகர் மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள பகுதிகளை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக வைத்திருந்தோம். நேற்று ஏற்பட்ட தொற்றால் வந்து மேலும் ஒரு 7 இடங்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வசிப்பதால் அந்த இடங்களை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக மாறுகிறது. ஸோ இதுவரை புதுவையில் கிட்டத்தட்ட 23-24 இடங்கள் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக வருகிறது. இந்த கண்டெய்ன்மெண்ட் பற்றி வந்து இதனுடைய சேர்மேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதற்கான விதிமுறைகள் அதுக்கான உள்ள பரப்பளவுகளை வந்து நிர்ணயித்து கூறியிருக்கிறார். அதன்படி வந்து அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ள அந்த கைட்லைன்ஸ் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும். மேலும் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் உள்ள விதிமுறைகள் தளர்த்தப்படாமல் 30 ஜூன் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசிலிருந்து ஒரு அறிக்கை வந்துள்ளது. மற்ற இடங்களில் வந்து தளர்வான நடவடிக்கைகளை பின்பற்றலாம், அதையும் ஃபேஸ்டு மேனர் படிப்படியாக செய்யலாம் என்ற இதுவும் வந்திருக்கிறது. நேற்று வந்த 9 நபர்களில் வந்து 2 வந்து சோலை நகரை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நபர்களின் உறவினர்கள். ஜிப்மரில் 2 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து வளைகாப்பு நடந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் நேற்று ஒரு மருத்துவர், அந்த வார்டில் பணிபுரிந்த ஒரு மருத்துவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அதல்லாமல் அன்னை தெரேசா நகர், திலகர் நகர், பெரிய கோட்டக்குப்பம், கொம்பாக்கம், வடமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஒரு ஒரு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த மொத்தம் 9 பேரில் 4 பேர் வந்து கிட்டத்தட்ட 60 வயது, 62, 65, 67 அந்த மாதிரி இருக்கிறாங்க. மிச்சம் 4 பேர் பார்த்திங்கனாக்கா 15-25 உள்ள நபர்களாக இருக்கிறாங்க. ஒரு நபர் மட்டும்தான் 37 வயது. ஸோ வயது கம்மியான அந்த 14-25 அடிக்கடி வெளியில் போகிறவங்க, இல்லை அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச 60 வயது நெருங்கியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த மத்திய வயது உள்ளவர்கள் ஒருவர் தான் இருக்கிறார். அதனால் மக்களுக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால், தளர்வுகள் ஏற்பட்டாலும் இந்த கொரோனானா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் என்பதனாலே அவர்கள் வந்து இந்த சமுதாய இடைவெளி, முகக்கவசம் அணிவது, தனி மனித சுகாதாரம், கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது, ஆரோக்கிய சேது என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்வது ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.